நோய்களை குணப்படுத்தியதற்கு உங்களிடம் ஆதாரம் ப்ரூஃப் உள்ளதா? ஒரு 6 வருஷமா நடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த ஊர் போனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போடுறாங்க. சோ ப்ரூஃப் இதுதான். ஒருவேளை நோய் ஏதாவது குணமாகாம ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா சட்டை குடிச்சு அடின்னு அடிச்சிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நான் பேசுறதெல்லாம் கேன்சர், எய்ட்ஸ், டயாலிசிஸ் என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே இதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா என்னால் மறுபடியும் ஒரு ஊருக்குள்ள வரவே முடியாதுங்க. ஏன்னா உயிர் சம்பந்தப்பட்டது. எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல யாருக்காவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் நல்லதா நடக்கிற வரைக்கும் தாங்க போட்டுருப்பீங்க. ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா போதும், இவன் இப்படித்தான் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே நெகட்டிவ், அப்படியே இந்த பொம்பளைகள்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே நெகட்டிவ் பாயிண்டா போட்டு தட்டிடுவாங்க. ஸோ ப்ரூஃப் தேவையில்லை. ஏன்னா 6 வருஷமா நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க ப்ரூஃப் வேணும்னா ஃபேஸ்புக்ல வந்து இன்டர்நெட்ல வெப்சைட்ல அடிச்சு இல்ல மெயில் மூலமா இல்ல ஃபேஸ்புக்ல யாராவது குணமாக்கலாம் கேளுங்க. லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க நான் குணமாக்கி. நான் இதுல ப்ரூஃப் வச்சுக்கிறது இல்லைங்க. ஏன்னா எனது நோக்கம் எல்லா இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ரூஃப் வச்சு லிஸ்ட் எடுத்துட்டு அதை சொல்லி சொல்லி எதுக்கு சொல்றாங்க? அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க சொல்றாங்க, எனக்கு யாருக்கும் நான் ப்ரூஃப் தரமாட்டேன், அப்படி ப்ரூஃப் கொடுத்தா தான் நீங்க குணப்படுத்திக்கணும்னா நீங்க குணப்படுத்திக்க வேண்டாம். இதுதான் சப்ஜெக்ட். சொன்னா புரியுது, ஃபாலோ பண்றோம். ப்ரூஃப் தேவையில்லை. எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ரெகக்னேஷன் வேணும், நான் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் யோசிச்சா வேண்டாம். ப்ரூஃப் மெயின்டைன் பண்ணலாம். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. உண்மை எங்க சொன்னாலும் புரியும், போதும். கண்டிப்பா அதெல்லாம் ப்ரூஃப்ஸ் வச்சுக்கிறது இல்லைங்க. ஆனா டெய்லி நிறைய மெயில் வரும், இருக்கிற மெயிலே லட்சக்கணக்கா இருக்கு. அத்தனை மெயில் வந்திருக்கு. நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அவங்க பேர் போட்டு எம்பிபிஎஸ் போட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போட்டு நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு பிபி குணமாச்சு நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் வச்சிருக்காங்க. நிறைய மெயில்ஸ் இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதை சப்ளை பண்ண விரும்பல. ஏன்னா உண்மை, அவ்வளோதான்.